இந்த ஆட்சி வந்து இருக்கிறது சும்மா இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, இருக்கிறவங்க ஏழைப்பட்டவங்க ஏழையாவது இருக்கும். நான் கட்சிக்காரன் தான், டிஎம்கே கட்சிக்காரன் தான். எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து ஒரு டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருவேன். முன்ன பாருங்க, டிஎம்கே தான் ஓட்டு பேர் இது ஏதோ ஓடுது, எதுவும் சொல்ல முடியல. நானே கட்சிக்காரன், நானே சொல்ல முடியாது. நம்ம மக்களுக்காக ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இது வரைக்கும் அவங்க வாங்கி தந்த பாடலை வேற யாரும் வரணும். இவங்க இல்லாம, இவங்க ரெண்டு பேரும் இல்லாம, இந்த அதிமுகவும் திமுகவும் இல்லாம வேற யாராவது வரணும். இப்போ பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் போனது சுத்தமாக எங்களுக்கு அட்வான்டேஜே இல்லை, சுத்தமாக எங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை, ரொம்ப கஷ்டம். இது வந்து அலன்ஸ் பண்ணாங்கல்ல அமைச்சருங்க, அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றா ஈஸியாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் பாமர மக்கள்லாம் டோட்டல் வேஸ்ட், புரியுதுங்களா? அதனால் திருப்தி இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்ட் போனதுனால டோட்டல் திருப்தி இல்லை. எந்த நல்ல விஷயமும் நடக்கலைன்னு தான் சொல்லணும். இல்லை, மக்களுக்கு தேவையான ரோடு சாலை வசதியும் சரியில்லை, அடிப்படை வசதி எதுவுமே சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்ல விஷயமும் நடக்கலைன்னா மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி தான் வரணும், அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வருங்காலம் பசங்களுக்கு நல்லாயிருக்கும், சங்கத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து கட்டமைச்சிருக்காங்க, ஆல்ரெடி கட்டமைச்சிருக்காங்க, இன்னமும் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. அது உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அயல்நாட்டுக்கும் சரி, உள்நாட்டுலேயும் சரி, அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புல செய்கிறதாக நான் எங்கள் மனசில் தோணுது. அது மோடி தான் வருவார், இல்லை பாஜக தான் வரும். ஏன்னா அதுதான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்சினா ஒன்றே அந்தளவுக்கு ஒன்றும் எது இல்லை. இந்த ஆட்சி வந்து இருக்கிறது சும்மா இருக்கிறவங்க தான் சம்பாதிக்கிறாங்க, இருக்கிறவங்க ஏழைப்பட்டவங்க ஏழையாவது இருக்கும். இத்தனையே நான் கட்சிக்காரன் தான், டிஎம்கே கட்சிக்காரன் தான். எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து ஒரு டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருவேன். முன்ன பாருங்க, டிஎம்கே தான் ஓட்டு பேர் இது ஏதோ ஓடுது, எதுவும் சொல்ல முடியல. நானே கட்சிக்காரன், நானே சொல்ல முடியாது. என் வயசுக்கு இந்த வயசுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, அதனால ஆட்டோ ஓட்டுறேன். அதை வந்து நிம்மதியாக ஓட்டு விட்டால் போதும். இங்கே வந்து இவங்க இந்த ஆளுற கட்சி ஜெயிச்சு இவங்க ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. இவங்க 40 தொகுதி ஜெயித்தாலும் அங்கே போய் நம்ம மக்களுக்காக ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் இது வரைக்கும் அவங்க வாங்கி தந்த பாடலை வேற யாரும் வரணும். இவங்க இல்லாமல், இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல், இந்த அதிமுகவும் திமுகவும் இல்லாமல் வேற யாராவது வரணும். இவங்களுக்கு வந்தால் தான் ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்களுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். 5 வருஷம் நடந்ததுதான். இங்கே வந்து ரோடுலாம் ஃபஸ்ட் நல்லா இருக்குது, இப்போ ரோடு நல்லாயிருக்கு, மெட்ரோ நல்லாயிருக்கு, வேறு எந்த தண்ணிலாம் இங்கே நிற்க நிற்காது. இந்த ஏரியா பற்றி அது நல்லாயிருக்கும், அது ஒன்றும் பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. இது தேவைன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் பஸ் ரூட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். பஸ் ஸ்டாண்டே கிடையாது, பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து 5 வருஷமாக பஸ் ஸ்டாண்டே கிடையாது. பஸ் ஸ்டாண்ட்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெல் கூட போடலாம், நெல் கூட இல்லை. இன்னும் வருகிற வெயில் சீசனில் இன்னும் கஷ்டமாக இருக்கும், அது ஒன்றும் செஞ்சால் நல்லாயிருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடினா அந்த மெட்ரோ நல்லாயிருக்கு. இப்போ எங்களுக்கு இப்போது பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் போனது சுத்தமாக எங்களுக்கு அட்வான்டேஜே இல்லை, சுத்தமாக எங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை, ரொம்ப கஷ்டம். இது வந்து அலன்ஸ் பண்ணாங்கல்ல அமைச்சருங்க, அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றா ஈஸியாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் பாமர மக்கள்லாம் டோட்டல் வேஸ்ட், புரியுதுங்களா? அதனால் திருப்தி இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்ட் போனதுனால டோட்டல் திருப்தி இல்லை. முக்கியமாக அதே மாதிரி பசங்க வந்து பசங்க பஸ்ஸில் அதிகமாக தொங்கிட்டு போகிறாங்க, அது தொங்கக்கூடாது. எங்களுக்கு இங்கே அதிகமாக எப்படி சொல்கிறது, நம்ம வெளியில் கீழெல்லாம் தொங்கிட்டு போகிறாங்க, அது கண்ட்ரோல் கண்டிப்பாக கண்ட்ரோலுக்கு வரணும். படிப்பு கூட பசங்களுக்கு சரியில்லை, பசங்க ஒரு சில பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அடிச்சுக்கிறாங்க, ரோட்லேயே அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில டைமில் தடுக்க தான் செய்கிறோம், ஆனால் அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ரோடு வழி சுத்தமாக ஆக்கிரமிப்பு, எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிப்பாக இருக்குது, அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரோடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க, இப்போ நல்லா தண்ணி கிண்ணி எல்லாம் நல்லா வருது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. எதோ இதே போல நடந்தால் சந்தோஷம்தான். எந்த நல்ல விஷயமும் நடக்கலைன்னு தான் சொல்லணும். இல்லை, மக்களுக்கு தேவையான ரோடு சாலை வசதியும் சரியில்லை, அடிப்படை வசதி எதுவுமே சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நல்ல விஷயமும் நடக்கலை, அது அவங்களுக்கு சார்ந்தபடி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். கட்சி சார்ந்து அவங்களுக்கு தான் இருக்குது, மக்களுக்கு அது ஒரு நல்ல பயனும் இல்லை. தரமான ரோடு வேணும், குடிநீர் இலவசமாக வேணும், அரசு பள்ளி தரமாக இருக்கணும், அரசு மருத்துவமனை தரமாக இருக்கணும். இதுதான் அடிப்படையாக, இதுவே தரமாக இல்லையே, இது கொடுத்தாலே போதும் தமிழ்நாட்டுக்கு, வேறு எதுவும் தேவைப்படாது. இந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ இந்த மழையில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, மற்றபடி பரவாயில்ல. போன தடவை இருந்த விட இப்போ பரவாயில்ல. மழை பெஞ்சப்போ தான் ஃபுல்லாக தண்ணி நின்று ரொம்ப கஷ்டமாக இருந்து, இந்த தண்ணியெலாம் போகிறதுக்கு 10 நாள் அப்படி ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். இல்லை, இங்கே வந்து ரோடு வசதி இல்லை, அது முக்கியமாக. தண்ணி கொஞ்சம் கஷ்டம், மழை வந்தால் தண்ணி வந்து ஏறிட்டு கடல் பக்கமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டம். போக்குவரத்து கொஞ்சம் அது நெரிச்சலாக இருக்குது. என்ன இங்கே ஒன்றும் எங்களுக்கு பண்ணுமேனு தெரியல. வட சென்னையில் எல்லாம் அந்த பக்கம்தான் இருக்காங்க, எல்லாம் இந்த பக்கம்தான் கூலி தொழிலாளிகள், எல்லா பிரசன் மேனும் நிறையா இருக்கிறாங்க.
இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு பண்ண மாரி தெரியல, அடிப்படை வசதி பண்ண மாரி தெரியல. மேம்போக்கா ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு வந்து ஒன்றும் சேரல. கரண்ட்டு காலேஜில் ரெண்டு கட்சியும் இருந்து எதுவும் நல்லது செய்கிற மாதிரி இல்லை. இது புதுசாக யாருன்னா தனிச்சு யாருன்னா நின்று அவங்களுக்கு பார்க்கலாம். அதே தெரிஞ்சு சீமான் அதுக்கப்புறம் அண்ணாமலை அது பார்க்கலாம். சீமான் வந்தால் நல்லாயிருக்குங்க, ஏன்னா ஒரு தனிச்சு நிற்கிறாரு, யார் கூட கூட்டணி இல்லாமல் தனிச்சு நிற்கிறார். இப்போ நீங்கள் அன்புமணியாக இருக்கட்டும் இவங்களாக இருந்தால் கூட்டணி தான் போகிறாங்க, அவங்க தனிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். இவங்க கூட்டணி போகிறதுனால அது அவங்க தவிர்க்கணும்னு நல்லது. சீமான் வந்தால் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு கொடுத்து பார்ப்போம் தான் ஒரு இது. ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பார்த்தா அவங்க என்ன நல்லது பண்ணுறாங்க என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட கண்ணோட்டத்தில் இந்த தமிழ்நாட்டை எப்படி ஒரு கொண்டு போகணுன்னு ஒரு இது இருக்கும், அது மூலிமா அவங்க பார்க்கலாம் நான். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு ஆட்சி, இவங்க ஒன்றும் பண்ணல. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரோடுலாம் எப்படி இருக்குது. மழைநீர் வடிகால் போட்டேன் நாங்கள் 4000 கோடி செலவில், இங்கே வந்து வடிகால் இருக்குன்னு நீங்கள் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறீங்கள இந்த ரோடு இந்த நடைபாதைக்கு கீழே போட்டால் மழைநீர் வடிகால், ஏன்னா ரோடு இந்த டேப்பர் இருக்குது. அப்போ மழைநீர் வடிகால் இந்த போட்டால் தான் கரெக்டு. இப்போ அங்கே மழைநீர் வடிகால் இருக்கா பார்த்தீங்களா? இருக்காது. சும்மா எல்லாம் வாய்வுதான், அவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கணும், மக்களை வச்சு சம்பாதிக்கணும், அவ்வளோதான். எதனா சொன்னால் அந்த மாதிரி கொசு இருக்குதுப்பானா, எல்லாம் கொசு மருந்து அடிக்கிறாங்க செய்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படிலாம் வந்து இந்த இதுலேயும் நல்லது பண்ணுறாங்க, அதெல்லாம் எந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம எதை சொன்னாலும் செய்கிறாங்க போகிறாங்க, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. யார் வந்தாலும் எல்லாமே ஒன்று தான், நம்ம இவங்க அவங்க எல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அதனால் யார் வந்தாலும் நல்லது செஞ்சால் போதும், அவ்வளோதான். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நல்லா எஃபெக்ட் கொடுத்து வேலை செய்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய விளம்பரம் கிடையாது, கம்மி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சாதாரண மக்களுக்கு தெரியறதில்லை. நல்ல தலைவர் தான், அவருடைய ஸ்கீம் வந்து வெளியே தெரியறதில்லை, அதுதான் முக்கியமான ப்ராப்ளம். டீசலோட கொடுக்குற டேக்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகம். சராசரி ஒரு நாளைக்கு வந்து சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 80,000 to 1,00,000 ஒரு 100,000 கேப் டிரைவர்ஸ் ஓடும். அப்படின்னு இருக்கும்போது வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து டீசல் உள்ள ஜிஎஸ்டிக்கு வந்துச்சுனாக்கா, எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டிக்கு வந்துச்சுனாக்கா எங்களோட டீசலோட ரேட் வந்து 50 ரூபாலேருந்து 55 ரூபா தான் வரப்போகுது. இப்போ நான் 93 ரூபா 93 ரூபா கொடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போது ஒரு நாள் என்னோட உழைப்பில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா கவர்மெண்ட் எடுக்குதுனாக்கா எனக்கு அதுலேருந்து என்ன ரிப்ளை வருது எனக்கு? இப்போ என் குழந்தைக்கு வந்து நல்ல கல்வி கிடைக்குதா, ஒரு நல்ல சாலை வசதி இருக்கா, ஒரு நல்ல குடிநீர் இருக்கா, ஒரு நல்ல சமூகம் இருக்கான்றது மெயினாக நம்ம பார்க்கணும். யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லதை பண்ணணும் எண்ணத்தோடு வந்தால் மட்டும் போதும், இவங்க அவங்க நல்ல. நான் வரேன், மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் வந்து நின்னானாக்கா சந்தோஷம். மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி தான் வரணும், அவன் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் டோட்டலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம், அவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வருங்காலம் பசங்களுக்கு நல்லாயிருக்கும், சங்கத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ வந்து கட்டமைச்சிருக்காங்க, ஆல்ரெடி கட்டமைச்சிருக்காங்க, இன்னமும் செய்யணும்னு ஆசைப்பட்றாரு. அது உங்களுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்குது. அயல்நாட்டு சரி உள்நாட்டுலேயும் சரி அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புலாம் செய்கிறதாக நான் எங்கள் மனசில் தோணுது. அது மோடி தான் வருவார், இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு தான் ரெண்டு பேரும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேரும் மாற்றி வேறு ஒன்றும் இல்லை, பணமே இல்லாத ஓட்டு வாங்கினா அதாவது ஒரு 3வது ஆள் வரணும், வந்தால் தான் நம்ம மக்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்க. இவங்க வந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களுக்கு உர சொல்கிறது இவங்களுக்கு உர சொல்கிறது இப்படியே தான் ஓடிட்டுருக்கு. அதாவது மக்களை கூட்டுறாங்க, ஆனால் மக்களை உண்மையாக யார் கூட்டுறாங்கன்னு ஓட்டு போகிறப்ப தான் தெரியும். எல்லாருமே பணத்தை கொடுத்து மக்களை கூட்டுறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாத கட்சி கூட இப்போ பணத்தை கொடுத்து எல்லாருக்கும் காசை கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து குடிக்கிறதுக்கு மதுவை வாங்கி கொடுத்து கூட்டத்தை கூட்டிடுறாங்க. அதான் எலெக்ஷனில் ஓட்டு போகிறப்ப தான் தெரியும், அப்போ தான் மாறிடும், அப்போ தான் உண்மையான நிலவரம் என்னன்னு சொல்ல முடியும். இப்போ இருக்கிற கரண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே டிஎம்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு, இன்னும் பிரச்சனை இல்லை. திராவிட கட்சி வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் ஓட்டு வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே ஓட்டு வந்து விழாமல் இருந்தால் அதுவே நல்லாயிருக்கும். இல்லை பாஜக தான் வரும், ஏன்னா அதுதான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். மற்றபடி அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க.